சூத்திரமப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒரே எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவும் பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே. மாறிடாரே மானேசரே, ஆமாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் அன்பிலே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் அன்பிலே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ, இதற்கிணையிலும் வேறில்லையே, இதற்கிணையிலும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசனின்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. ஆ இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்தரினா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. பத்தாவது அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு ரோமன்ஸ் சாப்டர் 10:9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். யூ ஹாவ் டு confess with your mouth the Lord Jesus Christ, that he died and he rose again for you, and you have to believe it in your heart. நம்ம வாய் நாவினால நம்ம அறிக்கையிட வேண்டும். நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நம்ம வந்து இயேசு வாழ்ந்த 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக நாம் இந்த சந்ததியிலே நம்ம இருக்கிறோம். ஆனால் இயேசுவோடு கூடவே இருந்து
அவருடையே புசித்து அவருடைய மரணத்தை பார்த்து அவர் உயிர் தெழுவேன் என்று சொன்னதை கேட்டு வசனத்தையெல்லாம் கேட்டாங்க. அதில் மகதலேனா மரியாள் வந்து அவர் உயிர் தெழுந்தார் என்ற செய்தியை சொல்லி நான் பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அவள் வந்து ஏதோ பிதற்ற மாதிரி அவங்க வந்து அதை நம்பாமல் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தோமா வந்து சொல்கிறாரு, நான் வந்து அந்த விரலை நீட்டி என் கைகளை அவரோட காயத்தில் போட்டால் தான் நம்புவேன் அப்படின்னு. பின்பு இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு வரார், 8 நாளைக்கு பின்பு, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர் உன்னை கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே தோமா சொல்கிறார், என் ஆண்டவரே என் தேவனே. அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இப்போ இந்த நாட்களிலே நாம் இயேசுவை முகமுகமாக பார்க்காவிட்டாலும் எப்பொழுதெல்லாம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோமோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புழிந்தருளப்பட்டதினாலே வி ஆர் ஏபிள் டு சென்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுதான் நம்ம வந்து அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று இருதயத்திலே நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம எந்த ரட்சிப்பு என்றால் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். வி கெட் த சால்வேஷன் ஆஃப் சோல்ஸ் பை கன்ஃபியூசிங் வித் அவர் மவுத் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் பிலீவ் தட் த லார்ட் ஜீசஸ் டைட் அண்ட் ரோஸ் அகெயின் ஃபார் அஸ். இந்த காரியங்களை நம்முடைய மனதிலே நம்ம வைத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம், விரிடின் பிலிப்பியன்ஸ் chapter 2 and verse 11, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அவர் மரித்தார், மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா 8வது வசனம், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். ஏசு தேவன் என்ன பண்ணார்னா அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க சாட்சிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது முன்னாடியே ப்ராஃபஸி சொல்லியிருக்கார். என்ன சொன்னார், சங்கீதம் 18, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லி இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து முன்பாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடியே இயேசு சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். மார்க்கில் நம்ம வாசிக்கிறோம், வெரிடின் Mark chapter 16, விசுவாசித்து நாம் என்ன செய்ய வேண்டும். Mark 16:16, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். தோஸ் ஹூ பிலீவ் அண்ட் பேப்டைஸ் தே ஷால் பி சேவ்ட் அண்ட் தோஸ் ஹூ டு நாட் பிலீவ் தே ஷால் பி கண்டெம்ட். ஏன்னா இயேசு நமக்காக பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய ஆத்ம ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரமா பாவமே, துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உம்முடைய மரணத்தை, ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலை கர்த்தாவே ஸ்தோத்திரம், விசுவாசிக்க முடியாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா விசுவாசித்தும் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் உம்மை ஆண்டவரே உறுதியாக பின்பற்ற முடியாதபடி ஆண்டவரே தடைகளோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே முழுதயத்தோடு விசுவாசித்து உம்மை பின்பற்ற உம்முடைய பாதைகளை நடக்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே
ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளெஸ்.